நேத்து நடந்து முடிஞ்ச லால் சலாமோட ஆடியோ லான்ச்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலயுமே பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. எஸ், அவங்க மீம்ஸ்லயும் சோசியல் மீடியாலையும் வந்துட்டு இருந்த ட்ரோல்ஸ் பத்தி தான் ஒரு பயங்கரமா ஃபயரான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. எங்க அப்பாவை எல்லாரும் சங்கி அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய மீம்ஸ்மே என்னால சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஆனா எங்க அப்பா ஒரு சங்கியா இருந்திருந்தா லால் சலாம் படத்துல நடிச்சிருக்கவே மாட்டாரு. அவரோட பொண்ணு தான் நான் அப்படிங்கிறதுனால இந்த படத்துல அவர் எனக்கு நடிக்கல. இந்த கதை அவருக்கு பிடிச்சு அவர் கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த படத்துல நடிக்கவே ஒத்துக்கிட்டாரு. இந்த படத்தோட முக்கியமான கருவே ரிலிஜியன் டிஃபரன்ஸ் எந்த இடத்துலயுமே இருக்க கூடாது அப்படிங்கிறது தான். ஒருவேளை எங்க அப்பா சங்கியா இருந்திருந்தா எப்படி இந்த படத்துல நடிக்க அக்செப்ட் பண்ணிருப்பாரு? இதெல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா எந்த ஒரு மதத்தையும் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் போறதை நிறுத்திடுங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து லால் சலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான படமா இருக்கும், இந்த படத்தை யாருமே கண்டுக்காம இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த கதையை எடுத்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனில கொண்டு போய் கேட்கும்போது கூட யாருமே அக்செப்ட் பண்ணல. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா படத்துக்கான ஒவ்வொரு அபிஷியல் அப்டேட் நாங்க கொடுக்கும் போதும் அதுக்கு கீழே நீங்க வந்து மத்த படங்களோட அப்டேட்ஸ் தான் கேட்டீங்களே தவிர இந்த படத்தை யாருமே ஒரு படமா மதிக்கவே இல்லை. ஆனா படம் ரிலீஸ்க்கு அப்புறமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இந்த ஸ்பீச் கேட்ட சூப்பர் ஸ்டார் லதா ரஜினிகாந்த் அண்ட் ஆடியன்ஸ்னு எல்லாருமே ரொம்பவே எமோஷனலாவும் அதே நேரத்துல ரொம்பவே ப்ரௌடாவும் இருந்திருக்காங்க. ரொம்ப நாளாவே சோசியல் மீடியால சூப்பர் ஸ்டார் பத்தி போயிட்டு இருந்த ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸுக்கு ஐஸ்வர்யா இப்போ சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்களோட இந்த ரிப்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் விஷ்ணு விஷால், விக்ரந்த் இவங்களோட நடிப்புல, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல, லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகியிருக்க லால் சலாம் படத்துக்காக நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க.